அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் டெக் லான்சர். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த QCY அப்படின்ற ஒரு பிராண்டோடைய ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோனோடைய அன்பாக்சிங் மற்றும் ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இது போல் சூப்பரான கண்டென்ட்ஸ்லாம் நம்ம சேனலில் நீங்கள் தினைக்கும் வந்து பார்க்கலாம். வாங்க என்ன வீடியோக்குள்ள போகலாம். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் கியர் பெஸ்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். வெறும் 1500 நான் வாங்கும்போது ப்ரைஸ் வந்து வேறி ஆகலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா கம்பெனி பிராண்ட் வந்து QCY TWS ப்ளூடூத் இயர்ஃபோன் அப்படின்னு போட்டிருக்காங்க. நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் பாக்ஸ் வெளியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணி என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸ்லைடிங் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே உள்ளவங்களுக்கு அந்த கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மேனுவலை கண்டிப்பாக வந்து படிங்க. சைனீஸ் மற்றும் இங்கிலீஷில் இருக்குது, இங்கிலீஷில் தாராளமாக நீங்கள் படிக்கலாம். ஸோ இது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. வாரண்டி கார்டும் அதில் தான் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் சி கிடையாது, மைக்ரோ யூஎஸ்பி தான். ஸோ அடிஷனலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயர் பீசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இரண்டு சைஸஸில் இன்னும் ரெண்டு சைஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, அதுவும் ஒரு நல்ல விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு குஷன் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. ஸோ அதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஒரு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே அந்த இரண்டு வயர்லெஸ் இயர்பட்ஸ் வந்து இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில அடிஷனல் விஷயங்கள் வந்து உள்ளே வந்து கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டோடைய ரிவ்யூ பற்றி நான் வந்து சொல்கிறேன். இந்த ப்ராடக்ட்டை வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 1.5 வீக் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மொதல் விஷயம் இந்த கேஸ். இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கில் தான் வந்து செஞ்சுருக்காங்க, பட் எனிவேஸ் ரொம்ப லைட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு இயர் பீசஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது அந்த ட்ரூலி வயர்லெஸ் இயர்பட்ஸ் வந்துருக்கு. அதான் நீங்கள் காதில் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு மேனுவல் வந்து கண்டிப்பாக வந்து படிங்க. மேனுவல் படிக்காமல் இது எப்படி பேர் பண்ணணும் அப்படின்னு தெரியாது. ஸோ எனிவேஸ் ரொம்ப சிம்பிள் தான். உள்ளே இருக்கிற இரண்டு பி பேர் அந்த பி இயர் பீஸையும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த இரண்டுமே அந்த இரண்டு இயர்பட்ஸுமே ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகிடும். ஸோ பேர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வந்து எடுத்துக்கோங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நார்மலாக நீங்கள் எப்படி ஒரு ப்ளூடூத் டிவைஸ் கனெக்ட் பண்ணுவீங்களோ, ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கனாலே இந்த இயர்பட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் டிடெக்ட் ஆகும். டிடெக்ட் ஆனதுக்கப்புறம் நார்மலாக வந்து பேர் பண்ணிக்கலாம். ஸோ பேர் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் வந்து உங்கள் காதில் வச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்லாவே வந்து கேட்குது அப்படின்னு சொல்ல நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ எந்த விதமான பிரச்சனை பேரிங்கில் வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ண நான் யூஸ் பண்ண வரையும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இயர் பீசஸில் நிறைய வந்து விஷயங்கள் வந்துருக்கு. ஸோ நீங்கள் கால்ஸ் அட்டன் பண்ணலாம், அதே மாதிரி கால் பேசலாம், அதே மாதிரி உங்களால் மியூசிக்லாம் வந்து போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக், அதாவது முன்னாடி சாங் ஏதாவது கேட்கணுன்னா கூட நீங்கள் பேக்கில் போய் கேட்டுக்கலாம். அதாவது நெக்ஸ்ட் சாங் வந்து கேட்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து மியூசிக் பிளேயரில் மட்டும் கிடையாது, யூடியூப்லும் இது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ரொம்பவே சூப்பரான விஷயம் அதுதான். அது தொடர்ந்து மைக் எல்லாமே இருக்குது, கால் குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் உங்களால் வந்து இந்த ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது ஃபோனுக்கும் இந்த இயர்பீஸுக்கும் 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். கால் கனெக்டிவிட்டினா ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கேஸ் மூலியமாக தான் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த கேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி வந்து 500 mAh பேட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க, பட் 380 mAh வரைக்கும் உங்களுக்கு அது வந்து கெப்பாசிட்டி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு இந்த இயர்பட்ஸ்லேயுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 43 mAh பேட்டரி அந்த இயர்பட்ஸுக்குள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடைய எவ்வளோ வந்து பேட்டரி சார்ஜ் இருக்குது அப்படின்றது நீங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணும்போது மேலே வந்து காட்டும். ஸோ அதுவும் ஒரு சூப்பரான விஷயம், எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த கேஸை வந்து கிட்டத்தட்ட நீங்கள் வந்து இயர்பட்ஸை வந்து ஒரு 3-4 times வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணலாம், ஃபுல் சார்ஜ் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இதில் பேட்டரி கெப்பாசிட்டி இதில் வந்து இருக்குது. ஸோ ஸ்டாண்ட் பை டைம் வந்து பார்த்தீங்கன்னா 120 hours வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி நார்மல் யூசேஜுக்கு 3-4 hours வந்து வரும். ஸோ இப்போ எனக்கு இந்த பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ பிடிச்ச விஷயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கால்ஸ் எடுக்க முடியும், கால் கனெக்டிவிட்டி நல்லா இருக்குது, அதே மாதிரி சாங்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணுற ஆப்ஷன் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, அதுதான் இன்னும் ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இது எவ்வளோ ஷேக் பண்ணிங்கனாலும் விழவே இல்லை. அதாவது நீங்கள் ஜாகிங் ஜிம் எதுக்கு போனாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், கீழே விழுகவே விழுகாது. இதனோட விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1500 rupees கியர் பெஸ்ட்டில் வந்து வாங்கியிருக்கேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கினா அங்கே வந்து வாங்கி பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. பட் வர்றதுக்கு வந்து 1 month டெலிவரி ஆகும், 1 month கண்டிப்பாக ஆகும். பட் உங்களுக்கு முன்னாடியே வேணும்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நார்மல் டெலிவரினா கண்டிப்பாக 1 month வந்து என் கைக்கு வந்து வர்றதுக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மேலே வந்து எந்த விதமான க்ளோஷர் வந்து கிடையாது. ஸோ மேலே அப்படியே இது ஓப்பனாக தான் வந்திருக்கு. ஸோ அது ஒரு இது தான். பட் கீழெலாம் விழுகாது, நீங்கள் கீழே இப்படி பார்த்தீங்கன்னாலே தெரியும், உள்ளே நல்லா மேக்னெட்டிக் வச்சு வச்சுருக்காங்க. ஸோ கீழே போட்டிங்கனால வராது.
பட் எனிவேஸ் மேலே கவர் கொடுக்காமல் இருக்குது ஒரு இது. பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயர்பட்ஸை நீங்கள் எங்கேயா கொண்டு போய் வச்சுட்டு தெரியாமல் விட்டுட்டு வந்துட்டிங்கன்னா அவ்வளோதான், அது எங்கே இருக்குன்றே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ மறக்காமல் எங்கேயாவது வச்சிங்கன்னா மறுபடியும் எடுத்து இதுக்குள்ளே அதை வச்சுருங்க. ஸோ எங்கேயும் விட்டுட்டிங்கன்னா இது வந்து காணா போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்துருக்கு. ஒரு 1500 ருபீஸுக்கு ஒரு ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன் அப்படின்றது ரொம்பவே சூப்பரான விஷயம். இந்தியன் மார்க்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500-3000 ரூபாய்க்கு தான் ஒரு இந்த மாதிரி ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ்லாம் வந்து கிடைக்குது. பட் கியர் பெஸ்ட் அப்படின்றனால ஃபாரின் வெப்சைட்ஸில் உங்களுக்கு கொஞ்சம் கம்மி விலையிலே வந்து கிடைக்கிறனால இதை வந்து வாங்கியிருந்தேன். ஸோ வாங்கணும் அப்படின்னு நினச்சா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து வாங்கினீங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். We'll be right back.